வெல்கம் டு நிலாஸ் மாம் கிச்சன். இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். பாசிப்பருப்பு புட்டு நம்ம ஈவினிங் பண்ண போகிறோன்னா காலையில் எழுந்திரிச்சதுமே ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா அதை இட்லி பேட்டர் மாதிரி அரைச்சி இட்லி தட்டில் இட்லி மாதிரி ஊற்றி எடுத்து அதை நம்ம புட்டு செய்யணும். பாருங்கள், 3 மணி நேரம் ஊறி மேலே வந்திருக்கு. இப்போது தண்ணியை கொஞ்சம் இருத்துட்டு, லைட்டாக தான் தண்ணி இருக்கும். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கே அரைச்சி எடுத்துருவோம். தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம இப்போது அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க எல்லா பாசிப்பருப்பையும் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இட்லியை காலையிலேயே ஊற்றி வச்சுட்டு ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா சாயந்தரம் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அடிக்கணும். அதை அடிக்கும்போது ரொம்ப பொலப்பொலன்னு வரும். இப்போது நம்ம மாவை வந்து இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம். நான் ஒரு வெள்ளை துணியை விரித்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா ஆற விட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் விட்டு அடிக்கணும். நம்ம ஆற விடாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தோன்னா அது கொல கொலன்னு ஆகிடும். இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம இட்லி பானையில் வச்சு குக் பண்ணணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஷார்ப்பான எதையாவது வச்சு அந்த இட்லியில் குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இட்லியை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த துணியிலேருந்து எடுங்க. இப்போது லைட்டாக ஆறினதுக்கப்புறமா எடுக்கிறேன். அப்போவே கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்குது, பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இட்லியெலாம் நல்லா கரெக்டாக ஷேப்பாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பேட்டரியும் இட்லியாக ஊற்றி எடுத்துடலாம். நமக்கு 2 தட்டு இட்லி வந்திருக்கு, அதாவது 10 இட்லி வந்திருக்கு. இந்த இட்லியை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். எல்லா இட்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிக்கணும். நீங்கள் டைம் இல்லை, நான் உடனே புட்டு செய்யணுன்னா ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுட்டு கூட இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அந்த இட்லி ஆற விட்டிங்க அப்படின்னா ரொம்ப பொலப்பொலன்னு வரும். அதுக்காக தான் காலையிலேயே ஊற வச்சு நைட்டு அரைச்சி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது கூட ஒரு 10 கிராம் கேஷ்யூ சேர்த்துக்கலாம். கேஷ்யூவை நல்லா வறுத்துக்கலாம். கேஷ்யூ ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு அரைமுடி தேங்காய் அதுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய்க்கெல்லாம் கணக்கில் அரைமுடி சேர்த்துருக்கேன். அரை முடிக்கு கொஞ்சம் மேலே கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கேஷ்யூ தேங்காயெல்லாம் வந்து நல்ல நெய்யில் போட்டு வதக்கி நம்ம சேர்க்கறது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெய்யும் நீங்கள் வந்து இன்னும் நிறையா சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பயிரையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 1 டம்ளர் அதாவது 1/4 கிலோ பாசிப்பருப்பு எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 1/4 கிலோக்கு கம்மியாகவே சுகர் சேர்த்துக்கலாம். நான் சுகரை அரைச்சி சேர்த்துருக்கேன். 200 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் கூடவே ஒரு 8 ஏலக்காவையும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் தனியாகவும் சேர்த்துக்கலாம். நான் சுகர் கூட அரைச்சி சேர்த்துருக்கேன். நான் 1 டம்ளர் பாசிப்பயிருக்கு 1/4 டம்ளர் ஜீனி சேர்த்துருக்கேன். 250 கிராம் பாசிப்பயிறு, 200 கிராம் சுகர், இதான் கணக்கு. இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பவுடர் சுகராக போட்டிங்கன்னா சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடும்னு நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போது பாசிப்பயிறு போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.